சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சாணக்கியர் வரலாறு சிங்கபுரம் பகுதி 3. அன்று மாலை அந்த அதிகாரி வந்தார். சாணக்கியரும் புறப்பட தயார் நிலையில் இருந்தார். 4 குதிரை பூட்டிய ரதத்தில் சாணக்கியர் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கோட்டை வாயிலில் சாணக்கியருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோட்டை மதிலின் உயரத்தையும் அகலத்தையும் அகழியின் ஆழத்தையும் கவனித்து மனதில் இருத்தி கொண்டார் சாணக்கியர். தன் தனி அறைவாயிலில் நின்ற மன்னர் சாணக்கியரை வணங்கி வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்று ஆசனத்தில் அமரச் செய்து தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். பணிப்பெண் ஒருத்தி தங்கத்தட்டில் பாலும் பழங்களும் கனிரசமும் கொண்டு வந்து மிக்க பணிவோடு சாணக்கியர் முன்வைத்து வணங்கினாள். மற்றொரு பணிப்பெண் மயிலிறகு விசிறியால் வீசத் தொடங்கினாள். அறையின் ஒரு மூலையில் ஒரு பெண் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள். அற்புதமான இசை அறையில் மிதந்து கொண்டிருந்த என்னதென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சுகந்த மனம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அறையின் சுவர்களில் மிகச்சிறந்த ஓவியர்களால் வரையப்பட்ட வண்ண ஓவியங்கள் கண்ணை கவர்ந்தன. சாணக்கியரே, இந்த பால் பழத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மன்னர் கேட்டுக்கொண்டார். சிங்கபுரத்து மன்னரே, உங்கள் அன்புக்கு நன்றி. நான் இருவேளை மட்டுமே உண்ணும் பழக்கமுடையவன். மன்னர் என்னோடு ஏதோ பேச விரும்பி என்னை அழைத்ததாக நினைக்கிறேன். நாம் பேசும்போது இந்த பெண்கள் இங்கு இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்த மன்னர் அந்த பெண்களை வெளியே அனுப்பிவிட்டு இப்போது பேசலாமா என்று கேட்டார். என் பட்டறிவு என்னை எப்போதும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள தூண்டுகிறது. நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இப்போது நாம் பேசலாம். ஒப்பாரும் மிக்காருமற்ற அரசியல் ஞானியான உங்களிடம் சிலவற்றை பேச விரும்பியே அழைத்தேன். நீங்களும் என்னுடன் ஏதோ பேச விரும்பியே வந்தீர்கள் என நினைக்கிறேன். ஆம் மன்னா, உங்களை காண வேண்டியே சில மாதங்களாக இங்கு காத்திருக்கிறேன். என்னை காண காத்திருக்க வேண்டிய அவசியமில்லையே. நீங்கள் என் நாட்டிற்கு வந்தவுடனே என்னை சந்தித்திருக்கலாமே. சரியான காலம் கணிய காத்திருந்தேன். மன்னரே, நந்த வம்சத்தை அழிப்பதாக நாம் சபதம் பூண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். போருக்கான ஏற்பாடுகளை செய்ய எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. அந்த காலத்தை உங்கள் நாட்டில் பாதுகாப்பாக கழித்தேன். இப்போது காலம் கனிந்து விட்டதா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அலெக்சாண்டர் படை உங்கள் நாட்டை தாக்கலாம் என்ற நிலை இதுவரை இருந்தது. இப்போது அந்நிலை மாறிவிட்டது. நீங்கள் மகத மன்னனுக்கு கப்பம் கட்டுவதை விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன். சுதந்திரமான அரசாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான காரியத்தில் ஈடுபட உரிய காலம் இதுதான் என நான் நினைக்கிறேன். சாணக்கியரே, நீங்கள் சொல்வது சரிதான். கிரேக்க நாட்டிலிருந்து இங்கு வந்த அலெக்சாண்டருக்கு கப்பம் கட்டும் நந்தனுக்கு கப்பம் கட்டுவதை நான் வெறுக்கிறேன். ஆனால் மகத நாட்டு பெரும் படையுடன் மோதும் முன் நம் வலிமையையும் சிந்தித்தல்லவா செயல்பட வேண்டும்? மகத நாட்டு படை பெரும் படைதான், ஆனால் அது வலுவான படை என்று சொல்ல முடியாது. படை வீரர்கள் உற்சாகமாக இல்லை. அவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் கிடைக்கவில்லை. அந்த வெறுப்பில் இருக்கிறார்கள். போர்வில் ஆர்வம் இல்லாத வீரர்களை கொண்ட ஒரு படை, அது எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் வெற்றி பெறுவது கடினம். நந்தன் படை தளபதி சிலர் அவனுக்கு எதிராக செயல்பட தக்க தருணத்திற்காக காத்திருக்கின்றனர். ஒரு பெரும் படையில் இப்படி சில பலவீனங்கள் இருப்பது இயற்கைதான். போர் என்று வந்துவிட்டால் உண்மையான வீரர்கள் தன் மன்னனுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். மேலும் அரசியல் தந்திரங்கள் அனைத்தும் அறிந்த ராட்சசனுக்கு படை வீரர்களை எப்படி கையாள்வது என்பது நன்கு தெரியும். இதையெல்லாம் நான் நன்றாக எண்ணி பார்த்து விட்டேன். ராட்சசன் சிறந்த அரசியல் தந்திரிதான். ஆனால் ராட்சசன் சொல்வதையெல்லாம் நந்தன் கேட்பான் என்று சொல்ல முடியாது. ராட்சசன் அறிவுரைகளை கேட்டிருந்தால் படையில் கலகம் ஏற்பட வாய்ப்பில்லை. எல்லைப்புறங்களில் கலகங்கள் ஏற்பட்டிருக்காது. மகத அரசின் பொருளாதாரம் மோசமாக இருப்பதாகவும் அதனால்தான் படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றும் எனக்கு நம்பகமான இடத்திலிருந்து செய்தி கிடைத்திருக்கின்றது. பொருளாதாரம் பலவீனமான ஒரு நாட்டை வீழ்த்துவது எளிது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நந்தன் மீள்வதற்குள் நாம் அவனை தாக்க வேண்டும். ஒரு போரை தொடங்கும் முன் மனதில் துணிவும் சிந்தையில் தெளிவும் இருக்க வேண்டும். மனதில் சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் தொடங்கும் போர் தோல்வியில்தான் முடியும். ஒரு போரை தொடங்கும் முன் நன்றாக எண்ணி துணிய வேண்டும். போரை தொடங்கிய பின் எண்ணுவது இழுக்கு மன்னரே.
மகத நாட்டின் இப்போதைய நிலையை எண்ணி பாருங்கள். ஒருபுறம் பொருளாதார வீழ்ச்சி, படை வீரர்களிடையே கலகம், எல்லைப்புறத்தில் மக்கள் கலகம், நந்தனின் கொடுங்கோல் ஆட்சியை வெறுக்கும் மக்கள், இதுதான் நந்தனை தாக்கி அழிக்க சரியான நேரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். சாணக்கியர் தன் நீண்ட பேச்சை முடித்துவிட்டு மன்னரை உற்று நோக்கினார். நீண்ட நேரம் சிந்தித்த பின் மன்னர் சாணக்கியர் முகத்தை பார்த்து சொன்னார், பாரத தேசமே, சிறந்த அரசியல் ஞானி என்று கொண்டாடும் உங்கள் கணிப்பு சரியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் படைபலம், உங்கள் போர்த்திட்டம் இவைகளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அதன் பிறகுதான் என் அமைச்சர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மன்னரே, மகத நாட்டு தெற்கு எல்லையில் உள்ள சில சிற்றரசர்கள் நந்தனுக்கு எதிராக இந்த போரில் கலந்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். பல சிற்றரசர்கள் மனதளவில் நந்தனுக்கு எதிராக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார்கள். மகத நாட்டின் தெற்கு பகுதியில் ஆர்வமும் துடிப்பும் வீரமும் கொண்ட இளைஞர்கள் புரட்சிப்படை ஒன்று தயார் நிலையில் உள்ளது. மிகச்சிறந்த வீரரும் மதியுகியுமான என் நண்பர் இந்து சர்மன் அந்த புரட்சிப்படையின் தலைவராக இருக்கிறார். அந்த படை மரபாக நேருக்கு நேர் என்று போர் புரியும் படை அல்ல, மறைந்திருந்து தாக்குவதற்கு பயிற்சி பெற்ற படை. நந்தனை வீழ்த்த தங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக உள்ள பல ஆயிரம் இளைஞர்களை கொண்ட படை. மகத நாட்டின் தெற்கு எல்லை காவல் படை தளபதி ராஜசேனன் நந்தனுக்கு எதிராக செயல்பட தயாராக இருக்கிறான். போர் தொடங்கியவுடன் அவன் தன் படை வீரர்களுடன் நம் பக்கம் சேர்ந்து விடுவான். எல்லை காவல் இல்லாத நிலையில் தயக்கத்தில் இருக்கும் சில சிற்றரசர்கள் நம் பக்கம் சேரக்கூடும். வில்வித்தையில் மிக சிறந்த ஆயிரம் வேடர்கள் மலையில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். சந்திரகுப்தனின் தாய்மாமன் கிரிதாரி தலைமையில் அவர்கள் சந்திரகுப்தனுக்காக போராட காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சரியான வியூகம் அமைத்தால் நந்தனின் பலம் வாய்ந்த யானைப்படையை இந்த வேடர் படை எதிர்த்து அழிக்கும். நான் என் அரசியல் அறிவையும் தர்மத்தையும் நம்பியே இந்த போரை நடத்த உள்ளேன். எங்கள் படைபலம் எவ்வளவு என்று இப்போது சரியாக சொல்ல முடியாது. போர் தொடங்கிய பிறகுதான் அது தெரியும். நீங்கள் உங்கள் அமைச்சர்களோடு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தால் என் போர் திட்டத்தை விளக்கி கூறுகிறேன் என்றார் சாணக்கியர். சாணக்கியரே, நாளையே அமைச்சரவையை கூட்டி இது பற்றி பேசுகிறேன். அதுவரை நீங்களும் சந்திரகுப்தரும் உங்கள் ஆட்களும் அரண்மனை விருந்தினர் மாளிகையில் தங்கினால் நான் மிகவும் மகிழ்வேன். மன்னர் விருப்பம்படியே ஆகட்டும் என்று சொல்லி சாணக்கியர் விடைபெற்று கொண்டார். அடுத்த நாள் சாணக்கியரும் சந்திரகுப்தனும் அவன் நண்பர்களும் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அரண்மனை வளாகத்தில் ஒரு அழகிய பூஞ்சோலையில் விருந்தினர் மாளிகை கட்டப்பட்டிருந்தது. காற்றோட்டம் உள்ள விசாலமான பல அறைகளும் வசதியான சமையல் அறையும் கொண்டிருந்தது அந்த மாளிகை. விருந்தினர்களை கவனிக்க தேவையான பணிப்பெண்களும் பணியாட்களும் அங்கிருந்தனர். மாளிகையை சுற்றி மரகத கம்பளம் விரித்தது போல பச்சை பசேல் என்று புல்வெளி பறந்திருந்தது. புல்வெளியில் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட செயற்கை நீரூற்றுகள் நீரை தூவி கொண்டிருந்தன. சாணக்கியர் நாள் முழுவதும் ஓலைச்சுவடிகளில் மூழ்கியிருந்தார். அடுத்த நாள் காலை சாணக்கியர் தன் நித்திய கடமைகளை முடித்துவிட்டு சற்று ஓய்வாக இருந்தபோது அவரை காண ஒரு வயது முதிர்ந்த அமைச்சர் வந்தார். வந்தவர் சாணக்கியரை வணங்கிவிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் இந்த நாட்டு அமைச்சர்களில் ஒருவன், என்னை வீரபாகு என்று அழைப்பார்கள். நேற்று நடந்த அமைச்சரவையின் முடிவை தெரிவிக்கவும் அது தொடர்பாக சிலவற்றை பேசுவதற்கும் மன்னர் என்னை அனுப்பினார். அந்த அமைச்சரை இருக்கையில் அமரச் செய்து அவர் முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்த சாணக்கியர், அமைச்சர் வீரபாகு அவர்களே, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நீண்ட காலமாக அமைச்சராக இருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் எந்த துறையை கவனிக்கிறீர்கள் என கேட்டார் சாணக்கியர். மன்னரின் தந்தையார் காலத்திலிருந்து நான் அமைச்சராக இருக்கிறேன். குறிப்பாக எந்த துறைக்கும் நான் அமைச்சர் இல்லை. பொதுவாக எல்லா துறைகளையும் கவனிப்பதும் தேவைப்படும் போது அரசருக்கு ஆலோசனைகள் வழங்குவதும் என் பணி. எங்கள் அரசர் உங்களை மிக உயர்வாக மதிக்கிறார். மன்னர் சார்பில் நான் பேசுவதற்கு போதிய அதிகாரத்தை அரசர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பேசலாமா என கேட்டார் அமைச்சர். நாம் பேசுவதற்கு இந்த அறை ஏற்றதல்ல என நினைக்கிறேன். புல்வெளியில் உள்ள மரத்தடியில் நாம் பேசலாம். பரந்த பச்சை புல்வெளியும் மரநிழலும் மனதிற்கு அமைதியை தரக்கூடியது. உங்களுக்கு தடையில்லை என்றால் நாம் அங்கு சென்று பேசலாம்.
அரசாங்க ரகசியங்களை பேச வெட்டவெளிதான் சிறந்த இடம் என்று நீங்கள் எண்ணுவது எனக்கு புரிகிறது. நாம் அங்கு சென்றே பேசலாம் என்று அமைச்சர் ஒரு பணியாளை அழைத்து சாணக்கியர் குறிப்பிட்ட மரத்தடியில் இரண்டு ஆசனங்களை போடச் சொன்னார். இருவரும் அந்த ஆசனங்களில் அமர்ந்த பிறகு, இந்த இடம் நாம் பேசுவதற்கு பாதுகாப்பாக இடமாக கருதுகின்றீர்களா என அமைச்சர் கேட்டார். ஆம், இங்கே நாம் பேசலாம். மன்னரானே நேரிடையாக சில விஷயங்களை பேச முடியாது என்பதால் தான் உங்களை அனுப்பியிருக்கிறார் என எண்ணுகிறேன். நீங்கள் சொல்ல விரும்புவதை மனம் திறந்து என்னிடம் சொல்லலாம். நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மகத நாட்டிற்கு எதிராக போரில் எங்கள் நாடும் இணையலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சீலம் நதிக்கரையில் நான்கு சிற்றரசுகள் உள்ளன. அதில் ஒரு அரசின் மன்னர் பர்வதேஸ்வரன். அவர் எங்கள் மன்னரின் மைத்துனர். இந்த நான்கு மன்னர்களுமே நந்தனை வெறுப்பவர்கள்தான். இந்த நான்கு அரசர்களையும் அழைத்து பேசி எல்லோரும் இணைந்து போரை தொடங்கலாம் என்பது எங்கள் மன்னர் கருத்து. இது நல்ல கருத்து. ஆனால் இதை நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும். விரைந்து போர் தொடுக்க வேண்டிய அவசியத்தை எங்கள் மன்னரும் அறிந்திருக்கிறார். இந்த போரினால் இதில் கலந்து கொள்ளும் சிற்றரசர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று போர் தொடங்குவதற்கு முன்னரே முடிவு செய்ய வேண்டும் என்று எங்கள் மன்னர் நினைக்கிறார். சந்திரகுப்தன் மகத நாட்டு அரசனானால் இப்போது கப்பம் கட்டும் சிற்றரசுகள் எல்லாம் சுதந்திர அரசாக அறிவிக்கப்படும். அந்த அரசுகள் மகத நாட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டாம். போர்க்காலங்களில் படை உதவி அளித்தால் போதும். சந்திரகுப்தன் முடிசூடிய உடனே இதற்கான சட்டங்கள் இயற்றப்படும். அரசியலில் தரப்படும் வெறும் உறுதிமொழிகளை எப்படி நம்ப முடியும்? நாம் இப்படி கேட்டதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் கேட்டதில் எந்த தவறும் இல்லை. அரசியலில் எவரையும் எளிதாக நம்பக்கூடாது என்ற கொள்கை உடையவன் நான். இது பற்றி சந்திரகுப்தனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பினால் அப்படியே செய்து கொள்ளலாம். சாணக்கியரே, ஒரு அரசன் ஒரு சாதாரண குடிமகனோடு இந்த விஷயத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியுமா? அப்படியே ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் அது சட்டப்படி செல்லத்தக்க ஒப்பந்தமாக இருக்குமா? சாதாரண குடிமகனாக சந்திரகுப்தன் இப்போது செய்து கொள்ளும் ஒப்பந்தம் அரசனான பிறகு அவரை கட்டுப்படுத்துமா? சற்று நேரம் சிந்தித்த சாணக்கியர், உங்கள் ஐயம் நியாயமானதே. ஒரு உடன்படிக்கை என்பது பரஸ்பர நம்பிக்கையில் செய்து கொள்வதே. இரண்டு அரசர்களுக்கிடையே ஏற்பட்ட எத்தனையோ உடன்படிக்கைகள் மீறப்பட்டதை வரலாறு சொல்கிறது. சந்திரகுப்தன் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான் என்று நான் நம்புகிறேன். சாதாரண மனிதனாக இருக்கும்போது ஒருவனுக்கு உள்ள குணங்கள் அவன் அரசனாக மாறும்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. ஒரு மனிதனுக்குள்ள சில அடிப்படை குணங்கள் எப்போதும் மாறுவதில்லை என்ற மனோவியல் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்போது செய்து கொள்ளும் உடன்படிக்கையை சந்திரகுப்தன் காப்பாற்றுவான் என்று நான் உறுதி கூறுகிறேன். இதற்கு மேல் எல்லாவற்றையும் எண்ணி துணிய வேண்டியது நீங்கள்தான். உங்களை எங்கள் மன்னர் மிகவும் நம்புகிறார். ஆனால் அரசியல் ரீதியாக சிந்திக்கும் போது சந்திரகுப்தனோடு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பது எம் மன்னர் கருத்து. நீங்கள் பந்தம் என்பதை திருமண பந்தம் என்று எடுத்து கொள்ளலாமா? ஆம், இதுதானே பன்னெடும் காலமாக மன்னர் குலத்தில் நடந்து வருகிறது. திருமண பந்தத்தை விட வலுவான பந்தம் வேறு என்ன இருக்கிறது? அரசியல் காரணங்களுக்காக ஒரு அரசன் பல பெண்களை மணந்து கொள்வதை பாரத பண்பாடு ஏற்றுக்கொண்டுள்ளது. உங்கள் அரசர் அப்படி விரும்பினால் அப்படியே ஆகட்டும். இந்த திருமணம் பற்றி நந்தன் அறிந்தால் அது நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் சொல்வதும் எண்ணத்தக்கதே. உங்கள் கருத்தை மன்னரிடம் எடுத்து கூறுகிறேன். உங்கள் போர் திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நம் அளவில் சிறிய படையை கொண்டு பெரும் படையுடன் மோதப்போகிறோம். இந்த போரில் வழக்கமான போர் வியூகங்களும் தந்திரங்களும் பயனளிக்காது. எனவே முன்கூட்டியே போர் திட்டத்தை வகுத்து கொள்ள முடியாது. இந்த மறைமுக போரில் காலம், இடம், சூழ்நிலை இவைகளை பொறுத்து போர் வியூகங்களை அவ்வப்போது வகுத்து கொள்ள வேண்டும். இது தர்மத்திற்காக நடக்கும் யுத்தம் என்றாலும் தர்ம யுத்தமாக இருக்காது. போர் தர்மங்களை மீறினால்தான் வெற்றி கிடைக்கும் என்றால் மீறலாம் என்பது என் கருத்து. எதிரி படையை பிரித்தல், எதிரி எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் தாக்குதல், இவை இரண்டும் அடிப்படை திட்டங்கள். நீங்களே முன்னின்று இப்போரை நடத்துவீர்களா? ஆம், உமது மன்னரும்
மற்ற சிற்றரசர்களும் ஏற்றுக்கொண்டால் நானே முன்னின்று இப்போரை நடத்த விரும்புகிறேன். இது எனக்கும் நந்தனுக்குமான போர் என்று நான் நினைக்கிறேன். சாணக்கியர் குரலில் ஆழ்ந்த உறுதியும் சினமும் இருப்பதை கவனித்த அமைச்சர் வேறு எதுவும் பேசாது வணங்கி விடைபெற்று வெளியேறினார். மீண்டும் சாணக்கிய வரலாறின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். மேலும் இந்த தொடரை தொடர்ச்சியாக காண சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.